கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஐபிஎல் 2008 ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட சக்ஸஸை பார்த்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் ஃப்ரான்ச்சைஸ் லீகை ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவோட பிக் பாஷ் லீக், வெஸ்ட் இண்டீஸோட கரேபியன் பிரீமியர் லீக்லாம் ஐபிஎலோட சக்ஸஸை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் ஐபிஎலுக்கு முன்னாடியே இந்தியாவில் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதோட சக்ஸஸை பார்த்து தான் பிசிசிஐ ஐபிஎலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 2007 கபில் தேவும் ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் சேர்ந்து இந்தியன் கிரிக்கெட் லீகை லான்ச் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஃபுட்பாலில் மட்டும் இதை மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் லீகை பார்த்துட்டு இருந்த நமக்கு கிரிக்கெட்டில் வந்தது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற மும்பை, சென்னை, சண்டிகர், ஹைதராபாத், கொல்கத்தா, டெல்லி, அகமதாபாத்னு 7 சிட்டிஸை மையமாக கொண்டு டீம் அமைச்சாங்க. இன்சமா முலக், பிரெயின் லாரா, மார்வன் அட்டப்பட்டு, அப்துல் ரசாக், ஷேன் பாண்ட், லேன் க்ளூஸ்னர், ஜேசன் ஜிலஸ்பி மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேஷில் இருந்தும் அதிகமான பிளேயர்ஸ் வந்து ஜாயின் பண்ணனால பாகிஸ்தானில் இருக்கிற லாகூரை மையமாக வச்சு ஒரு டீமும், பங்களாதேஷில் இருக்கிற டாக்காவை மையமாக வச்சு ஒரு டீமும் அமைச்சாங்க. அப்புறமா இவங்க இந்தியாவோட டொமஸ்டிக் பிளேயர்ஸை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸும் நல்ல சேலரி, டிவியில் டெலிகாஸ்ட் இருக்கிறனால நல்ல ரெப்யூட்டேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதில் சைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் ஜாயின் பண்ணுன இந்தியாவோட முக்கியமான பிளேயர்ஸ்னா அம்பத்தி ராயுடு, ஸ்டூவர்ட் பின்னி, ராஜகோபால சதீஷ், ஹேமங் பதானி, ரோகன் கவாஸ்கர், ஸ்ரீதரன் ஸ்ரீராம், இவங்களாம் இதில் வந்து சைன் பண்ணாங்க. ஐசிஎல்ல எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லா டீம்லேயும் அங்குள்ள லோக்கல் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறது தான். சென்னை டீமை பற்றி பார்த்தோம்னா சென்னை சூப்பர் ஸ்டார்ஸுங்கிற பேரில் தான் விளையாடுனாங்க. சென்னை சூப்பர் ஸ்டார்ஸில் இயன் ஹார்வே, ஸ்டூவர்ட் லா, ரசல் அர்னால்டு மாதிரியான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் விளையாடுனாங்க. இதே மாதிரி சென்னை சூப்பர் ஸ்டார்ஸில் ராஜகோபால சதீஷ், ஹேமங் பதானி, ஜி விக்னேஷ், திருக்குமரன், தமிழ்குமரன் மாதிரியான தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் அதிகமாக இருந்தாங்க. ஐசிஎலோட ஃபஸ்ட் எடிஷனில் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் தான் செம்மையாக விளையாடி சாம்பியன் ஆனாங்க. அப்புறமா பிசிசிஐயும் ஐசிசியும் ஒரு ரூல் போட்டாங்க. அதாவது ஐசிஎல்ல சைன் பண்ணியிருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக் மேட்சஸும் இன்டர்நேஷனல் மேட்சஸும் விளையாட முடியாதுங்கிற ரூல் தான். இதனால் ஒவ்வொரு பிளேயர்ஸாக ஐசிஎல் கான்ட்ராக்டர் ரிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனாலையும் நிறைய மேட்ச் ஃபிக்ஸிங் கேசஸ் ஃபைல் ஆனனாலையும் ஐசிஎல்ல முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறமா பிசிசிஐ ஐபிஎல்லை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐசிஎல்லேருந்து ரிசைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அதில் வாய்ப்பும் கொடுத்தாங்க. என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸில் தோனி, ரெய்னா மாதிரி பெரிய பிளேயர்ஸ் விளையாடினாலும் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் விளையாடின சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் தான் நிறைய பேரோட ஃபேவரட் டீமாக இருந்திருக்கு. இன்னும் கிரிக்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.